பண்ணிட்டு இருக்கீங்க குட்டீஸ் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் சரி சரி உங்களுக்குலாம் மூளை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் நானே சொல்றேன் ஏன் கஷ்டப்படுறீங்க இன்னைக்கு வந்து மகளிர் தினம் குட்டீஸ் அது ஏன் எங்க கிட்ட சொல்றீங்க நாங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் காரணம் இருக்கு நம்மளால பெரிய அளவுல எல்லாம் செலிப்ரேட் பண்ண முடியாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம டீச்சர்ஸ் நம்ம கூட பிறந்தவங்க நம்ம அம்மாவுக்கு வந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம சின்னதை செலிப்ரேட் பண்ணாலே போதும் அவங்களுக்கு பெரிய அளவுல சந்தோஷத்தை கொடுக்கும் ஓகே குட்டீஸ் இன்னைக்கு நம்ம ஷோல உங்களுக்காக நிறைய வீடியோஸ் கொண்டு வந்திருக்கேன் எல்லா வீடியோஸும் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணலாமா ஸோ லேட் பண்ணாம ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு தி ஷோ குட்டி பிசாசே குட்டீஸ் மொதல் வீடியோவே கலக்கலான சூப்பரான சர்க்கஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எனக்கு நான் பார்க்கும் போது சர்க்கஸ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு உங்கள் கண்ணுக்கு அது சர்க்கஸ் தான் பண்ணுறான்னு இல்லை வேறு எதுவும் பண்ணுறானா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடலாமா பார்த்தீங்களா குட்டீஸ் அந்த பையன் வேற யாரும் இல்லை நம்ம ஷோ பார்த்து டெவலப்மெண்ட் ஆன பையன் தான் இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம ஷோ பார்க்குற நிறைய பசங்க இந்த மாதிரி நிறைய டேலண்டடாக இருக்காதா அப்படின்னு கேள்விப்பட்டேன் காத்து வாக்கில் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஆனால் நான் வந்து உங்கள் எல்லாருக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இவ்வளோ டேலண்ட் வெளியே காமிக்கிறீங்களே கொஞ்சம் படிப்பில் காமிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நேற்று தான் ஸ்கூல் டீச்சர் வந்து ஒரு பையன்ட்ட கேட்டாங்களா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு எத்தனை அப்படின்ட்டு அவன் பத்துன்னு சொல்லி நம்ம ஷோ மானத்தை வாங்கிட்டான் அதனால் கொஞ்சம் பாடத்தில் கவனமாக இருங்க குட்டீஸ் இந்த வீடியோ பார்த்தோன்னே நான் பயங்கர ஜாலியாகிட்டு ஏன் தெரியுமா அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்லுவேன் நீங்களும் வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்புறமா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்பா நம்ம இந்த மாதிரி நிறைய மீன் வாங்கி வளர்க்கணும்ப்பா அப்படியே கடலில் எவ்வளோ மீன் இருக்கோ அவ்வளோ மீனும் வளர்க்கணும்ப்பா என்னடா ஒரு வாரம் மீனே எந்த கடையிலும் கிடைக்கலையே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் இந்த குழந்தைய பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ புரியுதா நான் ஏன் சந்தோஷப்பட்டேன்னு இந்த குழந்தைகிட்ட நைஸாக பேசி சைஸாக மீனை வாங்கி இன்னைக்கு நைட்டே ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசம் எப்போ பாரு என் கூட போட்டி போட்டே எடுக்கீங்க இப்போ இருக்க ரெண்டு குழந்தைங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா என் கூட போட்டி போட்டு என்னால் பண்ண முடியாதான் அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோ பார்த்து எனக்கு ஒரே மன கஷ்டம் அது என்ன வீடியோன்னு பார்த்துட்டு வந்துங்க ஏய் வாங்க ரேஸ் வச்சுக்கலாம் ஸ்விங் டேய் இந்த பக்கம் வராத அந்த பக்கம் போடா பாதிய மறிச்சிட்டு இருக்க பாத்தீங்களா குட்டீஸ் இவங்க பண்றத ரெண்டு பேரும் ரேஸ் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க இந்த சின்ன சைக்கிள் நீங்களா குட்டி பிள்ளைங்களா இருக்கீங்கன்னு சின்ன சைக்கிள் சின்ன ட்ரெஸ் அது இதுன்னு வாங்கி வச்சுட்டு இருக்கீங்க என் ஹைட்டுக்கு சைக்கிளும் இருக்க மாட்டேங்குது என் சைஸுக்கு சைக்கிளை உட்காந்தா அது உடஞ்சும் போயிருது என்னத்த பண்றது எங்கள் குழந்தைங்கெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க காலையில் போய் குழந்தைங்க முன்னாடி சாப்பாடு வச்சா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட நகராமல் அப்படியே இருக்குன்ட்டு பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ அம்மா நீ இப்படி ஊட்டி விட்டே இருந்தானா நான் நிறைய சாப்பிட்டு நல்லா குண்டு குண்டுன்னு வந்துடுவேன் சரிப்பா நீ இப்படி ஊட்டி விட்டு சாப்பிட்டாலே எனக்கு போதும் எனக்கு சாப்பிட்டா போதும் நீ பார்த்தீங்களா பேரண்ட்ஸ் நீயா சாப்பிடுன்னு சொல்லி தட்டை வச்சா குழந்தைங்க சாப்பிடவே சாப்பிடாது ஏன்னா அது எல்லாம் என்ன மாதிரி சொம்பேறியான குழந்தைங்க என்னம்மா சாப்பிடுமா சாப்பிடுமான்னு ஊட்டி விட்டீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் செஞ்சு வச்ச எல்லா சாப்பாடையும் ஒரு நிமிஷத்தில் காலி பண்ணிடும் நெக்ஸ்ட் டைம் இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம ஷோ பார்க்குற குழந்தைங்க வந்து புத்திசாலி அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் என்னை விட அதிகமான புத்திசாலி இல்லை போல் கொஞ்சம் கம்மி தான் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்ல மாட்டேன் வீடியோ பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அம்மா நான் சாப்பிடவே இல்லைம்மா சத்தியமா அப்போ சாப்பிடாம வாயை சுற்றி இவ்வளோ சாப்பாடு எப்படி வந்துச்சு அச்சோ வாயை கழுவ மறந்துட்டோமே அச்சோ மாட்டிக்கிட்டோமே பார்த்தீங்களா குட்டீஸ் இப்படியா தப்பு பண்ணிட்டு தடையும் இல்லாமல் இருக்கணும் குட்டீஸ் இல்லைன்னா இப்படி தான் மாட்டிக்கிடுவீங்க என்ன பண்ணுறது உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லித்தரலையா சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் தப்பு பண்ணும்போது நல்லா வாயெல்லாம் தொடச்சிட்டு அமைதியாக இருக்கணும் இப்படிலாம் இந்தபடியே மாட்டிட்டோன்னா என்ன பண்ணுறது இல்லைன்னா கையில் காலை விழுந்து எப்படியே சமாளிச்சிருங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து தான் சாப்பிடுமா அது பண்ணுமா இது பண்ணுமான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த குழந்தைங்க வந்து ஒருத்தவங்களை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அது யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஏய் நல்லா தூங்கு இரு பெட்ஷீட்லாம் எடுத்து போடுறேன் உனக்கு நான் கதை சொல்கிறேன் சரியா கதை சொல்லுவேன் நான் நீ சமத்தா தூங்குவியா நாளைக்கு ஸ்கூலுக்கு பண்ணல டைம் ஆச்சுல
பாத்தீங்களா குட்டீஸ், நம்ம எல்லாருமே குழந்தைங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த குழந்தைங்க எப்போ பாரு பேரண்ட்ஸ் நம்மளே அட்வைஸ் பண்ணுறாங்களே, நம்ம யாருக்காவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் பொம்மைக்கெல்லாம் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. போகிற போக்க பார்த்தா குழந்தைங்க வந்து இன்னும் புத்திசாலியாகிறத விட கொஞ்சம் புத்திசாலியாக கம்மியாகிக்கிட்டே வருவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா சமைக்கிற சாப்பாடு நல்லாவே இல்லைக்கா, அதையும் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை போட்டு பாடா படுத்துறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இட்லி எடுத்து ஒருத்தர் மண்டையில் வந்து விட்டோம்னா மண்டை உடஞ்சி ரத்தமே வந்துடும் போல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் குழந்தைங்க நான் எப்படிக்கா சாப்பிடுன்னு சொல்லி குழந்தைங்க நிறைய பேர் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி என்ன சப்பாத்தியா, நம்ம சாப்பிட்டோன்னா செத்தோம், அம்மா வராங்களாம் பார்த்துட்டு கீழே தூக்கி போட்டுடலாம். ஏ டாமி இந்தா சாப்பிடு சரியா, நான் மட்டும் கஷ்டப்பட்டா போதாது, நீயும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு. பார்த்தீங்களா குட்டீஸ், இந்த குழந்தை பண்ணதை பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா நல்லா சமைக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு கஷ்டப்படாதீங்க, அதை தனியாக எடுத்து வச்சு நாய்க்கோ பூனைக்கோ போட்டு எஸ்கேப் ஆயிருங்க. இந்த ட்ரிக்கை நெக்ஸ்ட் டைம் டைப் பண்ணி பாருங்கள். ஓகே குட்டீஸ், இன்றைக்கி நான் என்ன தினம் சொன்னேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் அம்மாவுக்கு இல்லை உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சி உங்கள் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே விஷ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாளாவது அவங்கள கத்த வைக்காமல் எல்லா வேலையும் நீங்களே பார்த்து அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஷோவில் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் பயங்கரமாகவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீடியோஸும் நம்ம ஷோவில் ரசப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு மறக்காமல் உங்கள் வீடியோ சென்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் பல வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ண போறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்க பவானி. டாடா, பை பை.